ஒரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் பயங்கர ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் இன்ஜுரி ஆகிட்டு இருக்காங்க. இப்ப குட்டி மலிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய மதிசா பத்திரனாவும் காயத்தால பாதிக்கப்பட்டிருக்காரு. இதுதான் சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஓகே, என்ன நடந்திருக்கு மதிசா பத்திரனாவுக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பாக்கலாம். ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடர் தொடங்குறதுக்கு இன்னமும் ரெண்டு வாரங்கள் மட்டும்தான் இருக்கு. ஐபிஎல் வரலாற்றிலேயே சிஎஸ்கே அணி ஐந்தாவது முறையா சாம்பியன் படத்தை வின் பண்ணி மும்பை இந்தியன் சாதனையை சமன் செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரானது மகேந்திர சிங் டோனிக்கு கடைசி சீசனா பார்க்கப்படுது. இதனால மகேந்திர சிங் டோனி கோப்பையோட விடைபெறுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருக்கு. ரொம்ப நாளாவே சிஎஸ்கேல இருந்த மிகப்பெரிய பிரச்சனையே டெத் பவுலிங் தான். அதாவது கடைசி கட்ட ஓவர்கள்ல சிஎஸ்கே பவுலர்ஸ் ரன்ல வாரி வழங்கினாங்க. அதனாலே சிஎஸ்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தங்களோட ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ராங் செஞ்சாங்க. சிஎஸ்கே அணி வெற்றிகளை பதிவு பண்ணாங்க. இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலிங்கா மாதிரியான அபாரமான பந்து வீச்சாளர்களை வச்சு சிறப்பான வெற்றிகளை பதிவு பண்ணாங்க. இதனாலதான் சிஎஸ்கே ஸ்குவாட்லயும் மலிங்கா மாதிரியே பவுலிங் செய்யக்கூடிய இலங்கை வீரரான பத்திரனாவை கண்டுபிடிச்சாங்க. பத்திரனாவ மகேந்திர சிங் டோனி கடந்த ஐபிஎல் சீசன்ல பயங்கரமா பயன்படுத்தி இருந்தாரு. அபாரமா பவுல் பண்ண மதிசா பத்திரனா கடந்த சீசன்ல மொத்தமா 19 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தாரு. ரன்களையுமே டெத் ஓவர்ஸ்ல கட்டுப்படுத்தினாரு. சிஎஸ்கே டீம்ல தவிர்க்க முடியாத ஒரு வீரரா மாறி இருக்காரு. இந்த நிலையிலதான் மதிசா பத்திரனாவ எல்லா விதமான ஃபார்மட் கிரிக்கெட்லயும் விளையாட வைக்க கூடாது, ஒயிட் பால் கிரிக்கெட்ல மட்டும் அதிக அளவு ஆடவீங்க அப்படின்ற மாதிரி இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கு மகேந்திர சிங் டோனி அறிவுரை வழங்கியிருந்தாரு. ஆனாலும் இலங்கை கிரிக்கெட் வாரியம் மதிசா பத்திரனாவ ஓய்வே இல்லாம பயன்படுத்தினாங்க. எந்த ஒரு முக்கியமும் இல்லாத பங்களாதேஷ்க்கு எதிரான டி ட்வெண்ட்டி வெளியாக கண்டிப்பா பத்திரனா இல்ல அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாதான் இருக்கும். பத்திரனாவுக்கு மாற்று வீரரா சிஎஸ்கே அணியில முஸ்தபிசுர் ரஹ்மான் இருக்காரு அப்படிங்கறது கூடுதல் தகவல் தான். ஆனாலும் கூட பத்திரனா மாதிரி சிறப்பா பவுல் பண்ணக்கூடிய வெளிநாட்டு பவுலர் சிஎஸ்கே அணியில இப்போதைக்கு இல்ல அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம்.